சிங்கம் போல நடந்து வர என் செல்ல பேராண்டின்னு சொல்லிட்டு அவங்க கம்பீரமான குரல்ல தூள் படம் மூலமா அறிமுகமாகி கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட படங்கள் 2000க்கும் மேற்பட்ட மேடைகள்னு சொல்லிட்டு கலைத்துறையில அவங்களோட சிறப்பான பணியாற்றி நம்ம கூடவே இருந்த பறவை முனியம்மா அவர்கள் இன்னைக்கு உயிரோட இல்லை. அதிகாலை 2 மணி இருக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க உயிரிழந்திருக்காங்க. 1937ல மதுரை மாவட்டத்தில் இருக்க பறவை அப்படின்ற கிராமத்துல தான் இவங்க பிறந்தாங்க. அதனால தான் செல்லம்மா எல்லாரும் இவங்களை பறவை முனியம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவங்க நிறைய நாட்டுப்புற பாடல்கள் ரொம்ப கருத்தாவும் அழகாவும் பாடிட்டு இருந்தாங்க. பல மேடைகள்ல வந்து பாடிட்டு இருந்தாங்க. அப்போ நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமுதாய அக்கறை இருக்கக்கூடிய ஒரு பாடல் இவங்க பாடினாங்க. அந்த ஒரு பாடல் இவங்களை வந்து வேற லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போச்சு. முக்கியமா அந்த பாடலுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து நம்ம சினிமாக்குள்ள வரதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியும் இவங்களுக்கு கிடைச்சது. அந்த பாடல் பாடினதுக்கு அப்புறமா தான் இவங்க தூள்ல வந்து சிங்கம் போல சாங் வந்து பாடினாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட படங்கள் எல்லா முன்னணி நடிகரோடவும் ஏறக்குறைய நடிச்சிருக்காங்க. வீரம் படமா இருக்கட்டும், தேவதையை கண்டேனா இருக்கட்டும், இந்த மாதிரி வரிசையா நம்ம சொல்லிட்டே போயிடலாம். கடைசியா 2017ல வந்து சதுரடி 3500 அப்படின்ற ஒரு தமிழ் படம் தான் அவங்க கடைசியா நடிச்சாங்க. இவங்களும் நம்ம சின்ன கலைவாணர் விவேக் அவர்களும் சேர்ந்து நடித்த நிறைய படங்கள் வந்து அந்த காமெடிஸ் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நிறைய படங்கள்ல வந்து இவங்க குணச்சித்திர நடிகராகவும் வந்து நல்லா நடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாட்டுப்புற பாடல்களை எந்த நிலையிலும் வந்து இவங்க விட்டு கொடுத்ததே இல்லை. முக்கியமா கலைஞர் டிவியில பாத்தீங்க அப்படின்னா வந்து கிராமிய சமையல் செக்மெண்ட்ல வந்துட்டு இவங்க பாட்டு பாடிக்கிட்டே அங்க சமைக்கிற நிறைய விஷயங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கலைத்துறையில இவங்களோட இந்த சிறப்பான பணியை பாராட்டுற விதமா இவங்களை பாராட்டி 2019ல நம்ம கவர்மெண்ட் இவங்களுக்கு கலைமாமணி அப்படின்ற விருதையும் கொடுத்து கௌரவிச்சாங்க. 2015லே ஃபர்ஸ்ட் டைமா உடல்நல குறைவு காரணமா ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. அங்க இருந்து அவங்க ஒரு வெளியிட்ட வீடியோ வந்து எல்லார் மனசையும் வந்து திரையுலகில் உலுக்கிருச்சு அப்படின்னு கூட சொல்லிடலாம். நான் ஃபீல்ட்ல இருக்கும்போது என்னை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இன்னைக்கு யாரோட உதவியும் இல்லாம வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், என்னை கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி உருக்கமான ஒரு பதிவு வெளியிட்டாங்க. அந்த பதிவு வெளிவந்ததுக்கு அப்புறமா நம்ம திரைத்துறையிலிருந்து தனுஷ் அவர்கள் வந்து அவர்களோட மருத்துவ செலவை வந்து ஏத்துக்கிட்டாங்க. விஷால், சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு எல்லா முன்னணி நடிகர்களும் தங்களால என்னென்ன உதவி பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே அவங்களுக்காக பண்ணி கொடுத்தாங்க. அதிமுக சார்பா ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்டார்ட் பண்ணி அதுல வந்து 6 lakhs வந்து அவங்களுக்காக டெபாசிட் பண்ணாங்க. அண்ட் மந்த்லி அவங்க குடும்ப செலவுக்காக 6000 ரூபாய் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் வழிவகுத்தாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ எம்ஜிஆர் அறக்கட்டளை மூலமா அவங்களோட மருத்துவ செலவுகள் எந்தெந்த மாதிரி இருந்தாலும் அதற்கான உதவி தொகை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏற்பாடும் செஞ்சாங்க. அதுக்கப்புறமும் பறவை முனியம்மா வந்து தொடர்ந்து நடிச்சுட்டு தான் இருந்தாங்க. 2019ல கலைமாமணி விருதும் கொடுத்த பொழுது என்ன சொன்னாங்கன்னா, அம்மா இருந்தபோது எனக்கு உதவி செஞ்சாங்க, இப்போ இபிஎஸ் இருக்கும்போது அவரும் எனக்கு உதவி செய்யறாரு, ஸோ நல்லபடியாக தான் எனக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோவும் வந்து அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. அக்டோபர் 23 வந்து எகெயின் வந்து இவங்க கிரிட்டிக்கலா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. அப்போ பல பேர் வந்து பறவை முனியம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் வேற வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. பறவை முனியம்மா குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து 3 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள். அதில் 5 பேருக்கு திருமணமான பொழுதிலும் கடைசி மகன் வந்து மாற்றுத்திறனாளி, அவரோட பெயர் வந்து செந்தில். அவரை மட்டும் கூட வச்சு பத்திரமா பார்த்துட்டு இருந்தாங்க பறவை முனியம்மா அவர்கள். ஸோ அக்டோபர்ல வந்து அவங்க 2019ல கிரிட்டிக்கலா இருக்கிறப்போ ஒருவேளை எனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா எனக்கு மாதந்தோறும் வந்து இந்த 6000 rupees வரதை என்னோட பையனுக்கு வந்து நீங்க வர மாதிரி வழிவகுக்கணும், நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், நான் வந்து உடல்நிலை தேடி வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவையும் வந்து வெளியிட்டாங்க. தன்னோட வாழ்க்கையில பல சாதனைகளை சாதாரணமா பண்ண பறவை முனியம்மா அவர்கள் தன்னோட 82 வயதுல இன்னைக்கு வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. அவங்க நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் அவரோட நினைவுகளும் கலைத்துறையில் அவங்க பண்ண பணிகளும் வந்து நம்ம கூட என்னைக்குமே வாழும்.